ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஒரு சப்ளையர்கிட்ட வந்து நம்ம ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணோம்னா அந்த பர்ச்சேஸ் பண்ண பொருளை நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுறது. ஸோ ரிட்டர்ன் பண்ணோம்னா நமக்கு ஸ்டாக் என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக குறையும். இன்னொன்று, நம்மகிட்ட சில கஸ்டமர்ஸ் வாங்கியிருப்பாங்க, சம் டேமேஜஸாக இருக்கும். ஸோ இல்லை, அதை வந்து பார்த்தீங்கன்னா சில அன்வான்ட் ரீசன்ஸ்னால் என்ன பண்ணியிருப்பாங்க, ரிட்டர்ன் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு சேல்ஸ், ஒரு கஸ்டமர் நம்மகிட்டேருந்து ஒரு சேல்ஸ் பண்ண ப்ராடக்டை ரிட்டர்ன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் போடணும். ஏன்னா நம்ம ஒரு பர்ஃபெக்டாக ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம செஞ்சாகணும். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து எப்பொழுதுமே ஆக்டிவேட்டில் இருக்காது. ஸோ நம்ம தான் என்ன பண்ணணும், அதை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், அக்கௌண்டிங் வவுச்சரில் போனோம்னா நமக்கு சேல்ஸுக்கு கீழே கிரெடிட் நோட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ சேல்ஸ் ரிட்டர்ன். கிரெடிட் நோட் இஸ் அ சேல்ஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ்க்கு கீழே டெபிட் நோட் இருக்குது, திஸ் இஸ் அ பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பக்கத்தில் F8 டபுள் அண்டர்லைன் போட்டிருக்கு, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டபுள் அண்டர்லைன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஃபங்க்ஷன் 8னு சொல்லியிருக்கேன். ஸோ அதேமாதிரி கீழே டெபிட் நோட்டில் F9 டபுள் அண்டர்ஸ்கோர் அண்டர்லைன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ கண்ட்ரோல் F9 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ. ஆனால் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டீஆக்டிவ் கண்டிஷனில் இருக்குது. ஸோ நான் என்னத்தை கிளிக் பண்ணாலும் எந்த விதமான சேஞ்சஸும் நடக்கலை, பேமெண்ட் ஓச்சிலே தான் இருக்குது. நான் கிரெடிட் நோட்டுன்னு கிளிக் பண்ணால் கிரெடிட் நோட்டு இங்கே வந்திருக்கணும், ஸோ வரலை. ஸோ அப்போ என்ன பண்ணும், இதை வந்து நம்ம என்ன பண்ணும், ஆக்டிவேட் பண்ணும். ஸோ எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, F11 ஃபியூச்சர்ஸுங்கிறத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம்னா இதில் யூஸ் டெபிட் அண்ட் கிரெடிட் நோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், யூஸ் டெபிட் அண்ட் கிரெடிட் நோட், அதுக்கு ஆப்ஷன்ஸ்க்கு எஸ் கொடுக்குறேன். யூஸ் ரெக்கார்ட் கிரெடிட் நோட் இன் இன்வாய்ஸ் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு எஸ் கொடுக்குறேன். ரெக்கார்ட் டெபிட் நோட் இன் இன்வாய்ஸ் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு எஸ் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் எண்ட் தட்டிகிட்டே வரேன். ஸோ கண்ட்ரோல் ஏ கூட கொடுத்து நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ கண்ட்ரோல் ஏ அப்படிங்கிறது இஸ் அ சேவ்டு ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட சில ஸ்டாக் இருக்குது, சில ஸ்டாக் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டாக் சம்மரி, ஸ்டாக் சம்மரியில் இப்போது வாஷிங் மிஷின்ஸ் இருக்குது, நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், சேல்ஸ் பண்ணியிருக்கேன், எல்லா ஆப்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், வாஷிங் மிஷின் சப்ளைட்டேருந்து மூணு வாங்கினேன். அதில் என்ன பண்ணேன்னா ரெண்டு ரிட்டர்ன் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஸோ வாஷிங் மிஷின்ஸ் சப்ளைட்டேருந்து நான் வாங்குகிறேன். என்ன வாஷிங் மிஷின், எல்ஜி வாஷிங் மிஷின் வாங்குகிறேன். மூணு நம்பர் வாங்கினேன், அதில் ரெண்டு என்ன பண்ண போகிறேன், நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அப்போ இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒன்று சேல்ஸ் பண்ணிவிட்டேன், ஏழு ஸ்டாக் இருக்குது. அப்போ நான் ரெண்டை பர்ச்சேஸ் பண்ண பொருளை ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அஞ்சுன்னு இந்த ஸ்டாக் காமிக்கணும். ஸோ காமிக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போது. ஸோ நேராக அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் போகிறேன். அக்கௌண்டிங் வவுச்சர் போயிட்டு அதில் பர்ச்சேஸ்க்கு கீழே உள்ளது பர்ச்சேஸ் ரிட்டர்ன், தட் மீன் டெபிட் நோட் இஸ் அ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சொன்னேன். டெபிட் நோட்டை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு DRCR அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல CRDR என்ன அர்த்தம்னா நம்ம என்ன பொருளை ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்காது, எவ்வளோ பணம். இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 50,000 மதிப்புள்ள ஒரு பொருளை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அது என்ன பண்ணும், காமிக்கும், அவ்வளோதானே தவிர என்ன பொருளை ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில் காமிக்காது. ஸோ அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், இன்வாய்ஸ் மோடில் மாற்றணும். இன்வாய்ஸ் மோடில் மாற்றுறதுக்கு இங்கே உங்களுக்கு கண்ட்ரோல் வி அல்லாட்டி ஆஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், இந்த இடத்துட்ட பார்ட்டி அக்கௌண்ட் நேம், யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணோம், வாஷிங் மிஷின் சப்ளைட்டாக பர்ச்சேஸ் பண்ணோம், ஸோ அவங்கள்ட்டே தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன பண்ண, நான் எதை ரிட்டர்ன் பண்ண போகிறேன், எல்ஜி வாஷிங் மிஷினை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். எந்த லொக்கேஷன்ஸில் இருக்குது, க்ரௌண்ட் ஒனில் இருக்குது, எத்தனை குவான்டிட்டி 2. ஸோ எவ்வளோக்கு 15,000 ருபீஸ்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அந்த சப்ளைகிட்டேருந்து. ஸோ ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு நம்ம ஸ்டாக் சம்மரியை பார்ப்போம். ஸ்டாக் சம்மரி, ஸ்டாக் சம்மரியில் வாஷிங் மிஷின், எல்ஜி வாஷிங் மிஷின்ஸ், என்டர். ஸோ இங்கே பாருங்கள், ஓப்பனிங் ஸ்டாக் 5 இருந்துச்சு, பர்ச்சேஸ் பண்ண 3 மொத்தம் 8 இருந்துச்சு, அதில் 1 சேல்ஸ் பண்ண பாக்கி 7 இருந்துச்சு, 2 நான் என்ன பண்ணேன், சப்ளைட்டை வாங்கின சப்ளைட்டை திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ பாக்கி என்கிட்ட இருக்கிற ஸ்டாக் 5. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் இன்வென்ட்ரி டீட்டெயில்ஸ். அதாவது ரியலாக ஒரு இன்வென்ட்ரியை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் பேஸ் படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இதில் இன்னும் நிறையா நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அடுத்து சில ஓச்சஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. இப்போ சேல்ஸ் ரிட்டர்னுக்கு அதே மாதிரி ஸ்டாக் சம்மரி நான் போகிறேன். ஸோ நான் ஏசி என்ன பண்ணியிருக்கேன், மொத்தம் என்கிட்ட 3 ஏசி இருந்துச்சு, 3 ஏசி இருந்துச்சு, 1 நான் சேல்ஸ் பண்ணிட்டேன், பாக்கி 2 இருக்குது. நான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சேல்ஸ் பண்ண ஏசியை திரும்ப கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, அமௌண்ட் கேட்குறாங்க.
ஸோ அப்போ என்ன பண்ண, நம்ம அமௌண்ட்டை ரிட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் வாங்கின ஏசியை நம்ம ரிட்டன் வாங்கிக்கணும், ரிட்டன் அமௌண்ட்டை ரிட்டன் கொடுக்குறோம், ஏசியை வாங்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வவுச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சேல்ஸுக்கு கீழே உள்ள கிரெடிட் நோட், திஸ் இஸ் அ சேல்ஸ் ரிட்டன். சேல்ஸ் ரிட்டன் கொடுக்குற சேல்ஸ் ரிட்டர்ன்ஸில் போய்ட்டு கேஷ் கேஷ் சேல் பண்ணனால கேஷ்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஏசியை சூஸ் பண்ணுறேன், எல்ஜி ஏசி. எல்ஜி ஏசி எந்த குடவுனில் இருந்துச்சு, குடவுன் டூவில் இருந்தது. ஒரு குவான்டிட்டி 28,000க்கு நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்டாக் சம்மரியில் போயிட்டு ஸ்டாக் சம்மரியில் ஏசி எல்ஜிஏசி. ஸோ எகேன் நம்மகிட்ட என்ன பண்ண, 3 நம்பர்ஸ் வந்துருச்சு. 3 வாங்கியிருந்தேன், 3 என்கிட்ட ஓப்பனிங் ஸ்டாக்கில் இருந்துச்சு, 1 சேல்ஸ் பண்ணேன். அந்த சேல்ஸ் பண்ணதை கஸ்டமர் என்கிட்ட ரிட்டர்ன் பண்ணனால திரும்பவும் என்கிட்ட ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னா 3 இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சஸ் ரிட்டர்ன் அண்டு சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ இன்னும் நிறையா வவுச்சர்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பொருளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணோம். சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பர்ச்சஸ் ஆர்டரை நம்ம ரிசீவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம தனியாக ஆப்ஷன்ஸ் இருக்குது. கோண்டிங் வவுச்சர்ஸ் போகிறேன். பர்ச்சஸ் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா, சேல்ஸ் ஆர்டர் நம்ம என்ன பண்ணணும், இஷ்யூ பண்ணணும். சேல்ஸ் ஆர்டரை இஷ்யூ பண்ணணும். அதே மாதிரி ரிஜெக்ஷன் இன், ரிஜெக்ஷன் அவுட். ஸோ இது மாதிரி நிறையா வவுச்சர்ஸ் இருக்குது. ரிஜெக்ஷன் இன், ரிஜெக்ஷன் அவுட், இன்டென் ஸ்டாக் ஜேர்னல், டெலிவரி நோட், ரெசிப்ட் நோட். ஸோ மெட்டீரியல் அவுட் இன் ஸ்டாக் குரிஸ். ஸோ இது மாதிரி நிறையா வவுச்சர்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் பார்க்க போகிறோம். என்னுடைய யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். கண்டினியூவாக என்னுடைய நியூ வீடியோஸ் அப்லோடிங்கை நீங்கள் டெய்லி பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்னுடைய யூடியூப் சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.